நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் பரவி வரும் மற்றொரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. பிரித்தானியாவில் வேகமாக பரவி வரும் கம்பளி புழுக்களால் மக்கள் அவதிக்குள்ளாக்கி உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புழுக்களால் மனிதர்களுக்கு உடலில் தடிப்பு, அரிப்பு, வாந்தி, சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. கம்பளி புழுக்களில் மேலுள்ள ரோமங்களில் தாமன்டோஃபோயின் என்ற நச்சு உள்ளதால் அவை காற்றில் பறந்து மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் நீதிமன்றத்துக்குள் கையெறி குண்டு தாக்குதல். உக்ரைனின் தலைநகர் கீவ் நீதிமன்றத்துக்குள் கையெறி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் 3 கையெறி குண்டுகளை வெடிக்கச் செய்து காவலர்களை பிணைய கைதிகளாக பிடித்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து மோப்ப நாய்களின் உதவியுடன் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஜெர்மன் விமானம் பிரான்சில் விபத்து. விமானி உட்பட 2 பேர் பலி. பிரான்சில் சுற்றுலா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியின் கார்ல்ஸ்ரூகே நகரில் இருந்து புறப்பட்ட விமானம் நடுவழியில் காணாமல் போயிருந்தது. இதனைத் தொடர்ந்து தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அவசர கால மீட்பு படையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் விமானத்தில் பயணித்த விமானியும் பயணி ஒருவரும் துரதிர்ஷ்டவசமாக சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் தலையீட்டால் உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு. உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவுக்கு முக்கியமான பங்கு உள்ளதாக உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் பிரிக்கெட் பிரிங் தெரிவித்துள்ளார். G20 கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமை தாங்குவது குறித்து அவர் கருத்து வெளியிட்டார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் உக்ரைனில் போரை நிறுத்தும் நடவடிக்கை போன்றவற்றில் இந்தியா முக்கியமான பங்கு வகிப்பதாகவும் பிரிஷ் கூறியுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படும் போது சமூக ஊடகங்கள் தடை செய்யப்படும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இளைஞர்கள் சமூக ஊடகங்களை கருவியாக பயன்படுத்தி நாடு முழுவதும் கலவரம் மற்றும் வன்முறையினை தூண்டுவதாகவும் அமைச்சர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் ஜனாதிபதி மேக்ரோன் எச்சரிக்கை கருத்தினை விடுத்துள்ளார். இங்கிலாந்து மக்களுக்கு பேரிடி அதிகரிக்கும் வீட்டு வாடகை. இங்கிலாந்தில் கடந்த சில மாதங்களாக வீட்டு வாடகை அதிகரித்துள்ளதாக காம்டன்ஸ் இன்டர்நேஷனல் எனும் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது வீட்டு வாடகை கட்டணம் 13% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் கடன் செலவுகள் 14 ஆண்டு உச்சத்தை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜெனீபா மற்றும் பிரான்ஸ் போக்குவரத்து ஆரம்பம். ஜெனீபா மற்றும் பிரான்ஸ் இடையே மீண்டும் ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. June 30 முதல் பிரான்ஸ் கலவரத்தை தொடர்ந்து எல்லை தாண்டிய டிராம்கள் மற்றும் பேருந்து சேவை தடைப்பட்ட நிலையில் ஜெனீபா மற்றும் பிரான்ஸ் இடையே மீண்டும் ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஸ்வீடனில் விமான போக்குவரத்து அதிகரிப்பு. ஸ்வீடனில் விமான போக்குவரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் அரசுக்கு சொந்தமான ஸ்தோவியாவால் இயக்கப்படும் விமான நிலையங்களில் ஒன்றுக்கு ஏறக்குறைய 3.2 மில்லியன் மக்கள் பயணம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது இது 11% அதிகரித்துள்ளது. இதில் மொத்தம் 2.4 மில்லியன் மக்கள் சர்வதேச இடங்களுக்கு சென்று திரும்பியுள்ளனர். நோவேயில் சுற்றுலா வரி அறிவிப்பு. நோவேயின் ஓஸ்லோவில் பசுமை கட்சி சுற்றுலா வரியினை அறிவித்துள்ளது. இதன்படி நோவேயின் தலைநகரில் உள்ள ஹோட்டல்களில் மற்றும் பிற தங்குமிடங்கள் பசுமை கட்சியின் முன்மொழிவின் கீழ் அவற்றின் விலையில் சுற்றுலா வரியினை சேர்க்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுலா நகராட்சிகள் சுற்றுலா வரிக்கான சோதனை திட்டங்களை தொடங்கியுள்ளன. டென்மார்க்கில் ரஷ்ய மீன்களின் பயன்பாடு நிறுத்தம். டென்மார்க் ரஷ்ய மீன்களின் பயன்பாட்டை நிறுத்தியுள்ளது. டென்மார்க் மெக்டொனால்டின் உணவகங்கள் ரஷ்யாவிலிருந்து பெறப்படும் மீன்களை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.